ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேமியா எக் பிரியாணி தான் எப்படி ரொம்ப சூப்பராக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜாஸ்தியே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின பின்னாடி ஒரு மூணு பெரிய தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ளேவர் நல்லா வரும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தனியாக ஒரு கடாயில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு பெப்பர் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம். எதுக்காக இது தனியாக வறுத்து நம்ம சேர்க்குறோன்னா, நம்ம வந்துட்டு சேமியா இதோடையே கலக்கையில் அங்கங்கே திட்டு திட்டு ஆயிரும், உதிரி உதிரியாக வராது. அதனால் வந்துட்டு நம்ம இது போல் தனியாக வறுத்துட்டு சேமியா கூடையும் கலந்துக்கலாம். நல்லா அடி பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அது கூட ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு உப்பு நம்ம முதல்லையே சேர்த்துட்டோம். நான் வந்து 1.5 பேக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா வந்து இந்த தண்ணி ஹை பாயிலிங் பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேமியா செய்கிறீங்க, இல்லைன்னா கொல கொலன்னு ஆயிரும். நல்லா கொதிச்சிருச்சு, நான் வந்து 1.5 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுத்த சேமியா, அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த சேமியா கொஞ்சம் தண்ணி இருக்குது, சேமியா நல்லா வெந்து வந்தோந்தையும் கரெக்டான இதுக்கு வந்துடும். வெந்தடிச்சு பாருங்கள், தண்ணியும் அளவாயிடுச்சு. இப்போ அந்த முட்டையை வந்து இதில் எடுத்து போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். முட்டை ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து வந்துருச்சு. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். செம வாசனையான எக் சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எங்கள் தம்பியும் வந்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.